அதாவது எடப்பாடி பழனிசாமி அவருடைய வழக்கை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட பொழுது சிபிஐ விசாரிக்கக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் ஆட்சியில் இருந்தால் சிபிஐ விசாரிக்கக்கூடாது, அவர் ஆட்சியில் இல்லை என்றால் சிபிஐ விசாரிக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுக்கின்ற எடப்பாடி பழனிசாமிக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எங்களுடைய காவல்துறை இதில் நியாயமாக செயல்படும் என்று பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தினரும் நம்புகிறார்கள், அந்த இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் நம்புகிறார்கள். இதில் வந்து ஒருதலைப்பட்சமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் எங்களுக்கு கிடையாது, தமிழக முதலமைச்சருக்கு கிடையாது. எனவே சம்பவத்துக்கு பொறுப்பானவர்களை நிச்சயமாக நாங்கள் தண்டிக்கு தண்டனை வாங்கித்தருகின்ற அளவுக்கு நம்முடைய அரசு செயல்படும். சமூக நீதியை கட்டி காப்பதில் இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எங்களுடைய இந்தியா கூட்டணிக்கு இணையாக வேறு எந்த கட்சியும் கிடையாது, வேறு யாரையும் சொல்ல முடியாது. சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும், சமூக நீதியை போற்ற வேண்டும். அதனால் சமூக நீதியை பாதுகாப்பதில் நாங்கள் யாருக்கும் வந்து விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் தாழ்த்தப்பட்டவர்களுக்காகவும் நடக்கின்ற இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஒடுக்கப்பட்டவர்களை தூக்கிவிட வேண்டும், முன்னேற்றிவிட வேண்டும் என்பதற்காக உருவான இயக்கம் இது, ஏழைகளுடைய இயக்கம். எனவே அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தில் தனிப்பட்ட எந்த மனிதர்களுக்காக வேண்டியும் நாங்கள் பணிந்து போக வேண்டிய அவசியமோ அவர்களை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவரை குற்றவாளி கூண்டிலே அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டால் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு தமிழகத்தினுடைய காவல்துறை என்றைக்குமே தயங்கார். அதாவது ஓபிஎஸ் வந்து அவங்க காலத்தை மறந்துட்டார், அவங்க காலத்தை அவர் மறந்துட்டார். அதுபோல் எடப்பாடி பழனிசாமி அவங்க காலத்தை மறந்துட்டாங்க. நாங்கள் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு ஆட்சியிலும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும். ஆனால் அந்த நடக்கின்ற சம்பவங்கள் ஆட்சியாளர்களா இல்லையா அதுதான் பார்க்கணும். நாங்கள் தடுத்துக்கிறோம், தடுக்க முயற்சிக்கிறோம், அதை தூண்டி விடுவது இதெல்லாம் நாங்கள் கிடையாது. எங்கள் நாங்கள் எடுத்திருக்கிறது போன்ற கடுமையான நடவடிக்கைகளை எந்த அரசும் நிச்சயமாக எடுக்க முடியாது. யாரும் எங்களுக்கு வேண்டியவர்கள் அல்ல, எங்கள் கட்சிக்காரர்களும் அல்ல. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பொள்ளாச்சி சம்பவம்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் என்ன யார் சம்பவத்தில் ஈடுபட்டாங்கங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கு கிடையாது, அப்படிப்பட்ட நிலைமைகள் இன்றைக்கு கிடையாது. இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுவதால் தான் நாம் சுதந்திரமாக நடந்து வருகின்றோம். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறதை போல சுதந்திரமாக நடப்பதற்கு வேறு எந்த மாநிலத்தும் இந்த அளவுக்கு கிடையாது. இதுக்காக மற்ற மாநிலங்கள் நாங்கள் குறை சொல்லவில்லை, முழு உரிமை முழு சுதந்திரம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. இங்கே யார் ஆர்ப்பாட்டம் நடத்தினா அனுமதி தர்றோம், அதுக்கப்புறம் போய் அவங்கள போய் பார்த்து சந்தித்து பேசி நீங்கள் கலைந்து போங்கள், குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறோம், அவர்களை வந்து சட்டத்தின் முன் நிறுத்துகிறோம் என்று சொல்லி வருகிற ஆட்சி தான் இந்த ஆட்சியை தவிர யாரையும் சந்திக்க அஞ்சுகின்ற ஆட்சி அல்ல தலைவர் தளபதியுடைய ஆட்சி. எனவே நாங்கள் வந்து சந்தித்து அதை நேரடியாக சந்தித்து அதை கையாளுகின்ற திறமையுள்ள ஒரு முதலமைச்சர் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். நிச்சயமாக இரும்புக்கரம் கொண்டு இப்படிப்பட்டவர்களை அடக்குவார், நீங்கள் பாருங்கள். இதனால் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த விதத்திலும் தேர்தலுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் தொடர்ந்து ஆட்சிக்கு வரும், அதை தடுக்க எந்த சக்தியும் இங்கே இன்னும் வரல. அதாவது மாயாவதி அம்மையார் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தெல்லாம் மறந்துட்டாங்க. அப்போலாம் எப்படி எப்படிலாம் அவங்க உத்தரப்பிரதேசில் ஆட்சி நடத்துகிறாங்கங்கிறது உலகத்துக்கே தெரியும். அதனால தான் இன்றைக்கு உத்தரப்பிரதேச அரசியலிருந்து அவர்கள் ஒதுக்கப்பட்ட அளவுக்கு இருக்கிறார்கள் என்றாலும் நாங்கள் அவர்களையும் மதிக்கக்கூடியவர்கள் தான், அவங்களை நாங்கள் வந்து வெறுக்கலை. ஆனால் அவங்க வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறாரே தவிர மற்றவர்கள் எல்லோருமே தமிழக காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இதில் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு தன்னுடைய திறமையை வெளிக்காணும்.